சென்னை மாநகராட்சியின் அண்ணா நகர் மண்டலத்திற்கு உட்பட்ட 98வது வட்டத்தில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பிரியதர்ஷினிக்கு ஆதரவாக நடிகை ரோஹிணி ஐனாபுரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 21 வயது இளம் வேட்பாளரான பிரியதர்ஷினியுடன் இணைந்து ஐனாபுரம் பகுதியில் உள்ள வணிக வளாகங்கள் குடியிருப்புகளில் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார். அப்போது பேசிய ரோகிணி, குடிநீர், பாதாள சாக்கடை, கழிவுநீர் பிரச்சினை, முதியோர் ஓய்வூதியம் போன்ற பிரச்சினைகளுக்கு சமரசமின்றி குரல் கொடுப்போம் என்று உறுதியளித்தார். இங்க இருக்கிற திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்துறதுக்கு மக்களோடு இருக்கிற மக்களால தான் வந்து முடியும் அப்படின்றதுனால இப்போ இங்க வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு, பாதாள சாக்கடை கழிவுநீர் போகாத ஒரு பிரச்சனை இருக்கு, அப்புறம் வந்து முதியோர்களுக்கான ஓய்வூதியம் இந்த மாதிரி அவங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான எல்லா திட்டங்களையும் எந்த விதமான சமரசமும் இன்றி உங்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் இன்னும் ஒரு முனைப்போடு செயல்பட முடியும். இந்த இளம் வயதில் அவங்க வேலை செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க, சமூகத்துக்காக பாடுபடுறதுக்காக முன் வந்திருக்காங்க அப்படின்றது தான் அவங்களுக்காக நான் பேச வந்திருக்கேன்.